போக்குவரத்து தொழிற்சங்கத்தினருடன் தமிழக அரசு இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 13வது ஊதிய ஒப்பந்தம் அமல்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தை சென்னையில் இன்று நடைபெற உள்ளது. ஊதிய ஒப்பந்தம், ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 10 அம்சங்களை சேர்ந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கடந்த 14ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கடந்த 16ஆம் தேதி மாலை சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் தமிழக அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டது. போக்குவரத்து தொழிலாளர்கள் 1,250 கோடி உடனடியாக ஒதுக்குவதாகவும், மீதமுள்ளவற்றை வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் வழங்குவதாகவும் அமைச்சர்கள் உறுதியளித்ததால் வேலைநிறுத்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அப்போது அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை சென்னை குரம்பேட்டை பணிமனை வளாகத்தில் 13வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என 1,5 லட்சம் தொழிலாளர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.